ஆத்மநிர்பர் பாரதாச்சே சபன் தற்சார்பு இந்தியா என்ற கனவை நிறைவு செய்திருக்கும் கோவா மாநில மக்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கோவா மாநில மக்களின் தேவைகள் தங்களது மாநிலத்தில் கிடைக்கின்ற பொருட்கள் வாயிலாக பூர்த்தியாகின்றது. இது அவர்களுடைய சோர்வில்லா உழைப்பினால் விளைந்திருக்கிறது. எப்போது அரசாங்கத்தோடு மக்களின் உழைப்பும் சேருகின்றதோ அப்போது எப்படிப்பட்ட மாற்றம் வருகிறது, எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை வருகிறது என்பதையெல்லாம் தன்னிறைவு அடைந்த கோவாவின் பயனாளிகளுடன் நடந்த கலந்துரையாடலில் என்னால் அனுபவிக்க முடிந்தது. இந்த அர்த்தமுள்ள மாற்றத்தின் பாதையை கோவாவுக்கு காட்டுகின்ற பிரபலமான மற்றும் சுறுசுறுப்பான முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் அவர்களே, மத்திய அமைச்சரவையில் என்னுடைய மூத்த நண்பர் ஸ்ரீபத் நாயக் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊராட்சி நகராட்சி மாவட்ட கவுன்சில்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்களே மற்றும் அழகு கொஞ்சும் கோவாவின் சகோதர சகோதரிகளே, கோவா என்றால் ஆனந்தம், கோவா என்றால் இயற்கை, கோவா என்றால் சுற்றுலா என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் இன்று நான் கோவா என்றால் வளர்ச்சியின் புதிய மாதிரி, கோவா என்றால் கூட்டு முயற்சிகளின் பிரதிபலிப்பு, கோவா என்றால் பஞ்சாயத்திலிருந்து மாநில நிர்வாகம் வரை வளர்ச்சியை தரக்கூடிய ஒற்றுமை என நான் கூறுவேன். நண்பர்களே, கடந்த ஆண்டுகளில் நாடு பற்றாக்குறை என்ற நிலையிலிருந்து வெளிவந்து தனது தேவைகளையும் ஆசை அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதற்கான இலக்கினை உருவாக்கியிருக்கிறது. அடிப்படை வசதிகளை நாட்டின் பொதுமக்கள் பல தசாப்தங்களாகவே இழந்து வாழ்ந்து வந்தார்கள். இவற்றை மக்களுக்கு பெற்றுத் தருவதிலே அதிகபட்ச முன்னுரிமை முதன்மை தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நான் இந்த திட்டங்களை 100% அடைந்தாக வேண்டும் என செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து உரையாற்றும் போது கூறினேன். இந்த இலக்குகளை அடைவதில் பிரமோத் சாவந்த் அவர்கள் தன்னுடைய அணியின் தலைமையின் கீழ் கோவாவில் முன்னணியில் இருந்து கொண்டு செயல்பட்டிருக்கிறார். இந்தியா திறந்த வெளி கழிப்பறைகளிலிருந்து விடுபட வேண்டும் என நாங்கள் இலக்கு நிர்ணயம் செய்தோம். கோவா இந்த இலக்கினை நிறைவேற்றியது. ஒவ்வொரு வீட்டிற்கும் மின் இணைப்பு தர இலக்கு நிர்ணயித்தோம். கோவா இதனை 100% அடைந்திருக்கிறது. கோவா ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் வாயிலாக குடிநீர் வழங்குவதிலும் முதன் முதலில் 100 விழுக்காடு என்ற இலக்கை எட்டியிருக்கின்றது. ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் கொடுக்கும் வகையிலும் கூட கோவா 100% இலக்கினை அடைந்திருக்கிறது. நண்பர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் இந்தியா 100 மில்லியன் தடுப்பூசி மருந்துகளை வழங்கும் பெரிய செயலை நிறைவு செய்திருக்கிறது. இதில் கோவா முதல் டோஸ் விஷயத்தில் 100% இலக்கை அடைந்திருக்கிறது. 2வது டோஸ் 100% இலக்கினை அடைவதில் கோவா இப்பொழுது முழு வலிமையோடு ஈடுபட்டு வருகிறது. சகோதர சகோதரிகளே, எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், பெண்களின் கண்ணியம், பெண்களின் வசதிகள் ஆகியவற்றிற்காக
மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட திட்டங்களை கோவா அரசாங்கம் செயல்படுத்தி அவற்றை விரிவுபடுத்தியும் இருக்கின்றது. அது கழிப்பறை வசதியாக இருக்கட்டும், சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்குதலாக இருக்கட்டும், வங்கி கணக்குகள் தொடங்குவதாக இருக்கட்டும், கோவா பெண்களுக்கு இந்த வசதிகளை சந்தர்ப்பங்களை வழங்க இந்த அரசு சிறந்த வகையிலே பணியாற்றி இருக்கிறது. இதனால் கொரோனா பொது முடக்கத்தின் போது ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர்கள் கிடைத்தன. அவர்களது வங்கி கணக்குகளில் பணம் கொண்டு சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் வழியே குடிநீர் வழங்கி கோவா அரசாங்கம் சகோதரிகளுக்கு ஒரு பெரிய வசதியினை ஏற்பாடு செய்து அளித்திருக்கிறது. கோவா அரசாங்கம் வீடு வழங்கும் திட்டம், தீன் தயாள் சமூக பாதுகாப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் வாயிலாக கோவா மாநிலத்தின் மகளிரின் வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, துன்பப்படும் நேரம் வரும் வேளையில் வாழ்க்கை சவாலாகி முன்னே நிற்கிறது. பின்னர் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது. கடந்த ஒன்றரை அல்லது இரண்டு ஆண்டுகளில் கோவாவின் முன்பாக 100 ஆண்டுகளில் இல்லாத பெருந்தொற்றானது வந்துவிட்டது. கோவா ஒரு கொடூரமான புயலையும் வெள்ளத்தையும் கூட அனுபவித்தது. கோவாவின் சுற்றுலாத்துறையின் ஏராளமான கஷ்டங்கள் உருவாயின. இதையெல்லாம் நான் உணர்கிறேன். ஆனால் இந்த சவால்களில் இருந்து கோவாவின் மக்களுக்கு கோவா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டும் இரட்டை வலிமையோடு அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக பணியாற்றின. கோவாவில் வளர்ச்சி பணிகளை நாங்கள் நிறுத்தவில்லை. தன்னிறைவு பெற்ற கோவாவின் பிரச்சாரத்திற்கு கோவாவின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட பணிகளுக்காக பிரமோதையும் அவருடைய முழு குழுவினரையும் நான் பாராட்டுகிறேன். இப்போது உங்கள் வீட்டு வாயிலே அரசு என்ற மிகப்பெரிய திட்டத்தோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நண்பர்களே, இது மக்களுக்கான வருமுன் செயல்படும் செயல்திறன் வாய்ந்த ஆட்சியாகும். இதனால் கடந்த 7 ஆண்டுகளில் நாடு முன்னேற்றம் கண்டு வருகிறது. அதாவது அரசு குடிமக்கள் இடத்திற்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றது. கோவா அரசு மாவட்ட மட்டத்தில், பஞ்சாயத்து மட்டத்தில், கிராமங்களின் மட்டத்தில் ஒரு நல்ல மாதிரியை மாடலை உருவாக்கி இருக்கிறது. மத்திய அரசின் பல திட்டங்கள் இதுவரை கோவாவில் வெற்றி பெற்றுள்ளன என்பதில் நான் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். மற்ற இலக்குகளும் விரைவாக அனைவரின் முயற்சியால் அடையப்படும் என்பதிலும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நண்பர்களே, நான் கோவா பற்றி பேசும்போது கால்பந்தாட்டம் பற்றி பேசவில்லை என்றால் எப்படி? அவ்வாறு பேசாமல் இருக்க முடியாது. கால்பந்து என்பது கோவாவின் பிரியமான விளையாட்டு. கால்பந்து கோவாவின் மக்களை கவர்ந்திருக்கிறது. இந்த விளையாட்டில் டிஃபெண்டர்ஸ், ஃபார்வர்டர்ஸ் ஆகியோர் இருக்கின்றார். ஆனால் அனைவரும் கோல் போட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார்கள். ஒருவர் கோல் போட வேண்டும் என்று சொன்னால் மற்றொருவர் எதிரணி கோல் அடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் கோல் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கோவா மக்களுக்கு அதிகம் உண்டு. இதற்கு முன்னால் இருந்த கோவாவின் அரசுகளிடம் டீம் ஸ்பிரிட், குழு உணர்வு குறைவாக இருந்தது. நேர்மறை சூழல் குறைவாக இருந்தது. நீண்ட காலமாக கோவாவில் அரசியல் சுயநலம் நல்ல ஆட்சி மீது பெரும் சுமையாக இருந்தது. கோவாவில் அரசியல் உறுதியற்ற தன்மை மாநிலத்தின் வளர்ச்சியை பாதித்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்த உறுதியற்ற தன்மை கோவாவின் ஸ்திரத்தன்மையை மாற்றியிருக்கிறது. என் நண்பர் காலஞ்சென்ற மனோகர் பாரிக்கர் அவர்கள் எந்த நம்பிக்கையுடன் கோவாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றாரோ அதே வழியில் பிரமோத் அவர்களும் அவரது குழுவினரும் முற்றிலும் புதிய சிறப்பு அம்சங்களுடன் வழி நடத்தி வருகின்றார்கள்.
இன்று கோவா புதிய நம்பிக்கையோடு முன்னோக்கி நகர்கிறது. கோவாவின் இந்த புதிய அணியின் குழு உணர்வான டீம் ஸ்பிரிட் தன்னிறைவு கோவாவை அடைய முடிவு செய்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, கோவா மாநிலத்தில் திடமான கிராம செல்வமும் இருக்கிறது, அதோடு கூடவே கவர்ச்சிகரமான நகர்ப்புற செல்வமும் இருக்கிறது. கோவா ஒரு பண்ணை களஞ்சியத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளது, மற்றும் நீல பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் சாத்தியக்கூறுகளும் இங்கே ஏராளமாக இருக்கின்றன. தற்சார்பு பாரதத்தை நிர்மாணிக்க எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் கோவாவில் இருக்கின்றது. ஆகையால் கோவாவின் முழு வளர்ச்சியும் இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தின் மிகப்பெரிய முதன்மையாகும். நண்பர்களே, கோவாவின் இரட்டை எஞ்சின் அரசானது கிராமப்புற, நகர்ப்புற மற்றும் கடலோர உள்கட்டமைப்பிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. கோவாவில் இரண்டாவது விமான நிலையம் அமைப்பதாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ் ஹப் அமைப்பதாக இருக்கட்டும், இந்தியாவின் இரண்டாவது பெரிய கேபிள் பாலம் அமைப்பதாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான ரூபாய் மூலதனத்தில் கட்டப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், இவை அனைத்தும் கோவாவின் தேசிய மற்றும் சர்வதேச இணைப்புக்கு புதிய பரிமாணத்தை வழங்குகின்றன. சகோதர சகோதரிகளே, கோவாவில் வளர்ச்சியடைகின்ற உள்கட்டமைப்பு எங்கள் விவசாயிகளின், மீனவர்களின், கால்நடை வளர்ப்போரின் வருவாயை அதிகரிக்க உதவியாக இருக்கும். கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு கோவாவிற்கு வழங்கப்பட உள்ள நிதியில் 5% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கோவாவின் ஊரக உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கோவாவிற்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பிலே கோவா அரசு பணியாற்ற புதிய வேகத்தை அளிக்கும். நண்பர்களே, வங்கிகள் மற்றும் சந்தைகளோடு விவசாயிகள் மற்றும் மீனவர்களை இணைக்க மத்திய அரசு உருவாக்கியிருக்கும் திட்டங்களை கோவா அரசு மக்களிடத்திலே கொண்டு செல்வதில் அரும் பெரும் பணியாற்றி வருகின்றது. கோவாவில் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சிறிய விவசாயிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் பழங்கள், காய்கறிகள் விளைவிப்பது அல்லது மீன் வியாபாரத்துடன் இணைந்திருக்கின்றார்கள். இந்த சிறிய விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்பவர்களுக்கு வங்கி கடன்கள் கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. இந்த பிரச்சனைக்கு விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் மிஷன் மூடில் சிறிய விவசாயிகளுக்கு கடன் அட்டை வழங்கப்பட்டு வருகிறது, மற்றொரு புறம் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் மீனவர்கள் முதன் முறையாக இந்த திட்டத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான புதிய விவசாயிகளுக்கு கடன் அட்டைகள் கோவாவில் மிக குறைந்த காலகட்டத்திற்குள்ளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. மில்லியன் கணக்கானவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் கிசான் சம்மான் நிதியிலிருந்து கோவா விவசாயிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை போன்ற முயற்சிகள் காரணமாக பல புதியவர்கள் கூட விவசாயத்தை இப்போது ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒரே ஒரு ஆண்டிற்குள் கோவாவிலே உள்ள பழங்கள், காய்கறிகளின் உற்பத்தி சுமார் 40% அதிகரித்திருக்கிறது. பால் உற்பத்தி 20% மேலாக அதிகரித்துள்ளது. கோவா அரசாங்கம் இந்த நேரத்தில் விவசாயிகளிடமிருந்து சாதனை அளவில் கொள்முதல் செய்துள்ளதாக நான் அறிகிறேன். நண்பர்களே, தன்னிறைவு கோவாவின் ஒரு பெரிய சக்தி உணவு பதப்படுத்தும் தொழில்துறையாக இருக்கும். குறிப்பாக மீன் பதப்படுத்தும் தொழிலை நாம் சொல்லலாம். இந்தியா பலகாலமாக மீன்களை அப்படியே ஏற்றுமதி செய்து வந்திருக்கிறது. கிழக்காசிய நாடுகளில் இந்தியாவின் மீன் பதப்படுத்தப்பட்டு உலகின் சந்தைகளை எட்டுகின்றது. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு முதன் முறையாக மீன்பிடி துறைக்கு ஒரு பெரிய அளவிலே உதவி வழங்கப்படுகிறது. மீன் வர்த்தகத்தை கண்காணிக்க ஒரு தனி அமைச்சகம் முதல் மீனவர்களின் படகுகளின் நவீனமயமாக்கல் வரை ஊக்கத்தொகைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பிரதம மந்திரி மீன்பிடி திட்டத்தின் கீழ்
எங்களின் மீனவர்கள் கோவாவில் நிறைய உதவிகளை பெறுகின்றார்கள். நண்பர்களே, கோவாவின் சுற்றுச்சூழல் மற்றும் கோவாவின் சுற்றுலாத்துறை இவை இரண்டின் வளர்ச்சியும் இந்தியாவின் வளர்ச்சியோடு நேரடியாக தொடர்பு உடையன. கோவா இந்தியாவின் சுற்றுலாத்துறை மையமாக இருக்கிறது. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் சுற்றுலாக்கள் பயண மற்றும் விருந்தோம்பல் தொழிலின் பங்கும் அதிகரித்து வருகிறது. இதிலே கோவாவின் பங்கு மிகவும் அதிகம் என்பது மிகவும் இயல்பான இயற்கையான ஒன்று. சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வகை உதவியும் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையை துரிதப்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு வழங்கப்பட்டு வருகிறது. விசா ஆன் அரைவல் என்ற அம்சம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. கோவாவை உலகின் பிற பகுதிகளோடு இணைத்தல் என்பதை தவிர மத்திய அரசு பிற சுற்றுலா உள்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளில் கோவாவிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் உதவியை வழங்கியிருக்கிறது. இந்தியாவின் தடுப்பூசி பிரச்சாரத்தில் கோவா உட்பட நாட்டின் சுற்றுலா மையங்களாக விளங்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் சிறப்பு ஊக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் கோவா அதிக பயனடைந்திருக்கு. கோவா இரவு பகலாக உழைத்து இங்கே தகுதியுள்ள மக்களுக்கு தடுப்பூசியின் முதல் தவணையை அளித்திருக்கிறது. இப்போது நாடு 100 மில்லியன் தடுப்பூசி என்ற அளவினை கடந்துவிட்டது. இது நாட்டின் மக்களிடையே நம்பிக்கையை தன்னம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறது. இப்போது நீங்கள் தீபாவளி, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது திருவிழாக்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் இந்த பருவத்திலே கோவாவின் சுற்றுலாத்துறையின் புதிய ஆற்றலை காண்பீர்கள். கோவாவில் உள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளின் வரவு நிச்சயமாக வளர்ச்சி காண இருக்கிறது. கோவாவின் சுற்றுலாத்துறைக்கு இது ஒரு நல்ல அறிகுறி. சகோதர சகோதரிகளே, கோவா தன் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு சாத்திய கூறுகளையும் 100% பயன்படுத்தும் போது கோவா தன்னிறைவு கோவாவாக மாறும். தன்னிறைவு கோவா என்பது பொதுமக்களின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உணர ஒரு தீர்மானமாகும். தன்னிறைவு தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களின் ஆரோக்கியம், வசதி, பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தின் தன்னிறைவு கோவாவிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சுய வேலை வாய்ப்புக்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. தன்னிறைவு கோவாவிலே கோவாவின் வளமான எதிர்காலத்தின் ஒரு பார்வை இருக்கிறது. 5 மாதங்கள் அல்லது 5 ஆண்டுகளுக்கான வேலை திட்டம் அல்ல, அடுத்த 25 ஆண்டு காலத்தின் தொலைநோக்கு பார்வையின் பரிமாணம். இதனை அடைய கோவாவின் ஒவ்வொரு குடிமகனும் இணைய வேண்டும். இதற்காக கோவா இரட்டை எஞ்சின் வளர்ச்சியை நிரந்தரமாக்க வேண்டும். ஒரு தெளிவான கொள்கையை இப்போது உள்ளது போன்ற ஒரு நிலையான ஆட்சி, இப்போது உள்ளதை போன்ற ஒட்டுமொத்த கோவாவின் பெரும் தன்னிறைவு கோவாவின் தீர்மானத்தை நாங்கள் சாதித்து அடைவோம். நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.